வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நைஜீரியா நாட்டின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிப்பு. இந்தியர்கள் அனைவருக்கும் கிடைத்த மரியாதை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. தீவிரவாதம் உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்ள இந்தியாவும் நைஜீரியாவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக பேச்சு. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு உள்ளடக்கிய நிதி சேவைகள் எளிதில் கிடைக்கின்றன. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். கடந்த 10 ஆண்டுகளாக விவசாயிகள் தொழிலாளர்கள் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். தமிழகத்தில் கைத்தறி விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் வலியுறுத்தல். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கு முன்னோடியாக திகழும் இந்தியா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. உலக கேரம் போட்டியில் 3 பிரிவுகளில் முதலிடம் பிடித்தார் தமிழகத்தின் காசிமா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பொதுமக்களின் வரி பணத்தை பெருமளவில் செலவு செய்து பேனா நினைவு சின்னம் அவசியமா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும். பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஆசிய மகளிர் ஹாக்கி தொடர் தாய்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் மலேசியா வெற்றி. இனி விரிவான செய்திகள். நைஜீரியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் கிராண்ட் கமாண்டர் ஆப் த ஆர்டர் ஆப் த நைஜர் என்ற உயரிய விருதை அதிபர் போலா அகமது தினிபு வழங்கி கௌரவித்தார். நைஜீரியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் போலா அகமது தினுபுவை சந்தித்து பேசினார். அபுஜா நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா நைஜீரியா இடையேயான இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்தனர். இந்த சந்திப்பின் போது நைஜீரியாவின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமக்கு விருது வழங்கியமைக்காக நைஜீரியா அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, இந்த விருது இந்திய மக்கள் அனைவருக்குமான விருது, கௌரவம் என்றார். மேலும் இந்தியா நைஜீரியா இடையேயான பழமை வாய்ந்த நட்புறவுக்கு அடையாளமாக இந்த விருதை கருதுவதாகவும் கூறினார். அண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நைஜீரியாவுக்கு இந்தியா தரப்பில் மனிதநேய அடிப்படையிலான உதவியாக 20 டன் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். முன்னதாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அளிக்கப்பட்ட அந்நாட்டு பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். நைஜீரியாவுக்கு இந்திய பிரதமர் பயணம் மேற்கொள்வது 17 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும். மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தின் அடுத்த கட்டமாக நாளை பிரேசிலுக்கு சென்று ரியோ டி ஜெனீரோ நகரில் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதுடன் மாநாட்டின் இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசவுள்ளார்.
அதனைத் தொடர்ந்து அவர் கயானா நாட்டிற்கும் செல்கிறார். தாயின் பெயரில் மரக்கன்று நடும் திட்டத்தில் அதிக அளவில் மரக்கன்றுகளை நடுமாறு நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை மேற்கோள் காட்டி, தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் பூமியின் நீடித்த நிலைத்தன்மைக்கு அதிக அளவில் மரக்கன்றுகளை நடுவது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்து வரும் அனைவருக்கும் பிரதமர் நன்றியும் தெரிவித்துள்ளார். சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே மகாராஷ்டிர மாநில மேம்பாட்டிற்கும் மராத்தி மக்களின் அதிகாரத்திற்குமானவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பால் தாக்கரேயின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாக்கரேவுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். மராத்தி மக்களின் அதிகாரத்திற்காக பாடுபட்ட தொலைநோக்கு பார்வையாளராக தாக்கரே திகழ்ந்ததாகவும் கூறியுள்ளார். இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் பெருமையை மேம்படுத்துவதில் உறுதியாக இருந்ததுடன் அவரது துணிச்சலான நடவடிக்கைகள் வரும் தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் அப்துல் கலாம் தீவில் இருந்து நீண்ட தொலைவு செல்லும் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது. 1500 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய இந்த ஏவுகணை அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட பல்வேறு ரக ஆயுதங்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹைப்பர்சானிக் ஏவுகணை அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கியது என கடலில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல்களில் அமைக்கப்பட்டுள்ள ஆய்வகங்கள் உறுதி செய்துள்ளன. இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக செலுத்திய டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்பதோடு இந்த சாதனை அதிநவீன ராணுவ தொழில்நுட்ப வசதி கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்க்கும் என்று அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டம், ஜன்தன், முத்ரா கடன் உதவி போன்ற திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு உள்ளடக்கிய நிதி சேவைகள் எளிதில் கிடைப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மின்னணு வர்த்தகம் மூலம் கடனுதவி பெறுவது எளிதாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் முன்னேற்றம், மக்களால் முன்னேற்றம், மக்களுக்காக முன்னேற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசு விரிவான மற்றும் மாபெரும் நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவது நமது நோக்கம் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காணும் பொறுப்புள்ள அரசாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மக்களின் மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக அக்கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அம்மாநிலத்தின் பொகாரோ பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஆளும் முஃப்தி மோர்ச்சா அரசு ஜார்க்கண்ட் மாநில பழங்குடியின மக்களின் நிலங்களை அபகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இயற்கை வளங்களை சுரண்டி பழங்குடியின மக்களுக்கு துரோகம் இழைத்திருப்பதாகவும் குறை கூறினார். வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி சுயலாபம் ஈட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். கிராமங்களின் மேம்பாடு, நலிவடைந்த பிரிவினர், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டானா நகரில் நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணியின் நலத்திட்டங்களையும் எடுத்துரைத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுபட்டு வருவதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். அனைவருக்கும் பொதுவான மதச்சார்பற்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி திகழ்வதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த கருத்தை முன்வைத்தார்.
18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்க வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் நம்பிக்கை என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் பிரச்சினைகள் அடிப்படையில் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை எப்போதும் வலியுறுத்துவதாகவும் கூறினார். இதனிடையே சோலாப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார், இண்டி கூட்டணியால் மத்தியில் ஆட்சிக்கு வர இயலாமல் போன போதிலும் மகாராஷ்டிராவில் உள்ள 48 மக்களவைத் தொகுதிகளில் 31 இடங்களை கைப்பற்றியதை நினைவு கூர்ந்தார். இந்த ஆதரவு மகாராஷ்டிர மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் உத்வேகத்தை தங்கள் கூட்டணிக்கு வழங்கியிருப்பதாகவும் சரத்பவார் குறிப்பிட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 38 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைகிறது. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. 43 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் கடந்த 13 தேதி நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 38 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதையொட்டி பல்வேறு கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு மறைமுகமாக வாக்கு சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட வேண்டாம் என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு வரும் 20 தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் 4,136 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக வரும் 20 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 363 பெண் வேட்பாளர்களும் 3,771 ஆண் வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையை பொறுத்தவரை தேர்தல்களில் பெண்களின் பங்களிப்பு எப்போதும் அதிக அளவில் இருக்கும். நடப்பு சட்டமன்றத்தில் 27 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த 288 தொகுதிகளிலும் தற்போது பல்வேறு கட்சியினரின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சுகாதார காப்பீடு அளிக்கும் ஆயுஷ்மான் வயவந்தனா திட்டத்தின் கீழ் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்தில் இணைந்துள்ளவர்களில் சுமார் 4 லட்சம் பேர் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து தற்போது வரை மூத்த குடிமக்களின் சிகிச்சைக்காக 9 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 1,400 பெண்கள் உட்பட 4,800க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இதய ஆன்ஜியோபிளாஸ்டி, இடுப்பு எலும்பு முறிவு, மூட்டு மாற்று சிகிச்சைகள், பித்தப்பை அகற்றுதல், கண்புரை நீக்கம், வாத பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உலகை உலுக்கிய நிகழ்வுகள், தலைவர்களின் சந்திப்புகள், பின்னணி தகவல்கள், சர்வதேச பொருளாதார நகர்வுகள், புவிசார் அரசியல். ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழ். இது ஒரு மேல் பார்வை. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கைத்தறி விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அந்நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கைவினை கலைஞர்கள் கண்காட்சியை அமைச்சர் இன்று பார்வையிட்டார். அப்போது கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த தஞ்சை ஓவிய கைவினைப் பொருட்கள், மாமல்லபுரம் கற்சிற்பம், தமிழ்நாட்டின் கைத்தறி பட்டுப்புடவைகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்தியாவில் ஜவுளித்துறையின் சந்தை மதிப்பு 2030 ஆண்டு 350 பில்லியன் டாலர் இலக்கை அடையும் என நம்பிக்கை தெரிவித்தார்.
ஜவுளி ஏற்றுமதியும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதன் மூலம் நெசவாளர்களின் வருமானம் உயரும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். முன்னதாக ஜவுளித்துறை கைத்தறி கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு பிரிவைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடன் துறையின் செயல்பாடுகள் குறித்து அவர் கலந்துரையாடினார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது தமிழக தொழில் ஊக்குவிப்பு மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா, ஜவுளித்துறை இயக்குநர் லலிதா மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி கவுன்சில் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கிரிராஜ் சிங், மத்திய அரசின் ஜவுளித்துறை திட்டங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த வேலப்பன்சாவடியில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் சீனிவாசமூர்த்தி, திரைப்பட இயக்குநர் பி வாசு, நடிகர் அர்ஜுன் உள்ளிட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் எல் முருகன், இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவுகளை நனவாக்கும் விதமாக இந்தியாவை 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக கூறினார். பாஜக ஆட்சியில் தான் இந்தியா உலகின் 5வது பொருளாதார நாடாக உருவெடுத்ததாக குறிப்பிட்ட அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாகவும் தெரிவித்தார். மாணவர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்கி தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் எல் முருகன், இதுவரை 120,000 மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கிட்டத்தட்ட நாம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் மட்டும் 120,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்கியிருக்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எதுக்கு? நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும். நம்முடைய பிரதமர் அவருடைய நோக்கம் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும். ஒவ்வொருவருமே தொழில் முனைவோர்களாக ஆக வேண்டும். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் 30 வயசு கீழ் உள்ள சகோதர சகோதரிகள், அதுதான் புதிய இளைஞர்கள் சொன்ன நியூ மைண்ட், புதிய பாரதத்தை உருவாக்குகின்றவர்கள். தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள், காப்புரிமை போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாகவும் சர்வதேச அரங்கில் போட்டியிடும் அளவிற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் நாட்டின் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பின்னர் பல்கலைக்கழக அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை அமைச்சர் வழங்கினார். பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். உலக கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை காசிமாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் மொத்தம் உள்ள 6 பிரிவுகளில் 3 பிரிவுகளே காசிமா முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அவரது இந்த சாதனைக்கு பாராட்டு தெரிவித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதலிடம் பிடித்த காசிமாவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொதுமக்களின் வரி பணத்தை பெருமளவில் செலவு செய்து பேனா நினைவு சின்னம் அவசியமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், பல கோடி ரூபாய் செலவில் பேனா நினைவு சின்னம் அமைக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். 50 ஆண்டு காலமாக காவிரி நதிநீர் பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருப்பதை நினைவு கூர்ந்த அவர், விவசாயிகளுக்கு திமுக அரசு அநீதி இழைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படல. புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து அம்மா காலத்து வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி நீண்ட காலமாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பை அதிமுக அரசு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்தது. ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணீர்
நம்ம ஒரு மேட்டூர் அணைக்கு கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து வழங்க வேண்டும் என்ற அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழகத்தில் காலியாக உள்ள 2553 மருத்துவர்கள் பணியிடங்கள் ஜனவரி மாதம் தேர்வு நடத்தி நிரப்பப்படும் என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவ கட்டடங்கள் மற்றும் மருத்துவ பிரிவுகளை அமைச்சர் திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் பெண் மருத்துவர்கள், மாணவர்கள், செவிலியர்கள் பணியில் இருக்கும்போது ஓய்வெடுக்கவும் உடை மாற்றுவதற்கும் தேவையான பிங்க் ஜோன் மையம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 15,00,000 மதிப்பில் 5 பிங்க் ஜோன் அறைகள் முதல் கட்டமாக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகிற பெண்களுக்கு, குறிப்பாக மகளிருக்கு, இன்றைக்கு அது மருத்துவர்களாக இருந்தாலும், மருத்துவ கல்வி மாணவிகளாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற பணியாளர்களாக இருந்தாலும், அவர்களுடைய இயற்கை உபாதைகளுக்கும் அவர்களுக்கு ஒரு தனி அறைகள், ஓய்வறைகள் என்கின்ற வகையில் இளைப்பாறும் அறைகள் அல்லது ஓய்வறைகள் என்று எப்படி வைத்துக் கொள்ளலாம், ஒரு 5 அறைகள் கொண்ட ஒரு தொகுதி பிங்க் ஜோன் என்கின்ற ஒரு தொகுதி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே நெல்லையில்தான் அது முதன்முறையாக இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. திராவிட கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவது இல்லை என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சுகாதாரத்துறை பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது என்றார். திமுக அரசு எல்லா துறைகளிலும் தோற்றுவிட்டது என்று கூறிய அவர், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதாக தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக அமைச்சரவையில் இடமளித்து வருகிறது என்றும், திமுக அரசு அப்படி செய்வதில்லை என்றும் ஹெச் ராஜா குறை கூறினார். கூட்டணியில் அவருடைய கூட்டணி கட்சிக்கு இடம் தந்தது கிடையாது. ஏனென்றால் 1967 இருந்து ஒரு தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் மக்களை சந்தித்ததே கிடையாது. ஆனால் நாங்கள் 98 கூட கூட்டணி சர்க்கார் தான் வச்சிருந்தோம். அதனால NDA கூட்டணி சர்க்கார் அமைக்கும்னு சொன்னா அது இயல்பானது. இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெரியசாமி, தனியாரை விட கூட்டுறவு சங்கத்தில் தரமான, விலை குறைவான பொருட்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் வரவேண்டும் என்பதற்காக தமிழக அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிதாக 7 அரசு கலை மற்றும் கூட்டுறவு கல்லூரிகளும் சித்த மருத்துவ கல்லூரியும் கட்டப்பட்டு வருகிறது. விரைவில் பணிகள் முடிந்து கல்லூரி துவங்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் இருந்து கிடைக்கும் வரி வருவாயில் 50 விழுக்காட்டை தமிழகத்திற்கே ஒதுக்க நிதி ஆணையம் பரிந்துரைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், மாநிலங்களில் இருந்து கிடைக்கும் வரி வருவாயை மத்திய மாநில அரசுகள் எந்த விகிதத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்பது குறித்து பல்வேறு குழுக்களுடன் கலந்து விவாதிப்பதற்காக அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16 நிதி ஆணைக்குழு 4 பயணமாக சென்னை வந்துள்ளது. முதலமைச்சர் உள்ளிட்டோருடன் கலந்தாய்வு மேற்கொள்ளும் போது தமது பங்களிப்பு தமிழக அரசு எடுத்துரைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
வரிப்பகிர்வில் வளர்ந்த மாநிலங்களை சுரண்டும் வகையில் பயன்படுத்தக்கூடாது என்றும், தற்போதுள்ள வரிப்பகிர்வு அளவை 41 விழுக்காட்டில் இருந்து 50 விழுக்காடாக உயர்த்தும் வகையில் நிதி பகிர்வு கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே சேலம் விமான நிலைய விரிவாக்க பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்ட மக்களின் தேவை மற்றும் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில், அதற்கு செயல் வடிவம் கொடுக்க மத்திய மாநில அரசுகள் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சேலம் விமான நிலையம் சென்னையில் இருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் அங்கு நிலவும் வானிலையை துல்லியமாக கணிக்க முடிவதில்லை. இக்குறையை போக்க ஏற்காட்டில் வானிலை ரேடார் ஒன்றை நிறுவினால் வானிலையை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமது அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூரில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூர் அருகே உள்ள முள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த அவினாஷ் என்பவர் பெங்களூரில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வேலூர் நோக்கி வந்தபோது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். அவர் ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். அவரது உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானம் செய்ய முன்வந்ததால் தனியார் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உடல் சொந்த ஊரான முள்ளிப்பாளையத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அரசு சார்பில் வேலூர் கோட்டாட்சியர் பாலசுப்பிரமணியம் மற்றும் அரசு அதிகாரிகள் மூளைச்சாவு அடைந்தவரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். மாணவர் தினத்தை முன்னிட்டு காரைக்குடியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 3000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் மருத்துவமனை பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த ஓட்டப்போட்டியில் 9 வயதுக்குட்பட்டோர், 16 வயதுக்குட்பட்டோர் மற்றும் 18 வயதுக்குட்பட்டோர் என்ற பிரிவுகளில் தனித்தனியாக நடத்தப்பட்டது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 3000 மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சூடாமணிபுரம் மகாத்மா காந்தி சாலையில் தொடங்கிய இப்போட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தொடங்கிய இடத்திலேயே நிறைவடைந்தது. போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த போட்டியாளர்களுக்கு பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க கோரியும் பிரதமர் நெத்தன்யாகு பதவி விலக கோரியும் அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் டெல் அவிவ் நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அமைப்பினரும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க கோரி பிரதமர் நெத்தன்யாகு அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பீகாரில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய ஹாக்கி தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மலேசிய அணி வெற்றி பெற்றது. ராஜ்கீர் பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் மலேசியா தாய்லாந்து அணிகள் மோதின. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய மலேசிய அணி அடுத்தடுத்து 2 கோல்களை போட்டன. ஆனால் ஆட்டத்தின் இறுதி வரை தாய்லாந்து அணியால் கோல் எதுவும் போட முடியவில்லை. இதனால் 2-0 என்ற கணக்கில் மலேசிய அணி வெற்றி பெற்றது. இந்த தொடரில் 5 போட்டிகளில் விளையாடிய மலேசிய அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். Yeah.